நெல்லை மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க கூட்டமைப்பு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக நெல்லை மாவட்டம் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்காக ஆட்டோ தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்டோ தொழில் சுமார் 70 நாட்களாக எந்தவித தொழிலும் இன்றி ஏழ்மையிலும் பசியிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக ஆட்டோ தொழிலை இயக்குவதற்கும் அவர்களது தொழில் ஆதாரத்துக்காக அளவாரியம் வழங்கக்கூடிய பணத்தை உடனடியாக மாதம் 5000 வீதம் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வாகனங்களை இயக்குவதற்கு எஃப்சி லைசன்ஸ் போன்ற புதுப்பிப்பதற்கு 6 மாத காலம் அவசரம் வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கையாகும். இன்சூரன்ஸ் போன்ற வாகனங்களால் இன்று காவல்துறையினரால் ஆட்டோ தொழிலாளர்கள் அவதானம் கட்ட வேண்டிய நிலைக்கு இருக்கிறோம். பள்ளி வாகனங்களை இயக்குவதற்கு கோடை விடுமுறையான மே ஏப்ரல் மாதம் ஊரடங்கால் எங்கள் வாகனங்களை புதுப்பிக்க முடியாமலும் வருமானமின்றியும் தவித்து வருகிறோம். வருகின்ற காலங்களில் பள்ளிகளை அடுத்து 2 மாதங்களுக்குள் தொடர்ந்தால் கூட எங்கள் வாகனங்களை புதுப்பிப்பதற்கு சுமார் 25,000 முதல் 30,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இன்சூரன்ஸ் மட்டுமே 10,000 ரூபா, வாகனை புதுப்பிப்பது செலவுக்கு 20,000 ரூபாய் தேவை. ஆகவே ஓராண்டு 6 மாத காலத்துக்காச்சும் வாகனத்துக்கு தகுதி சான்றும் இன்சூரன்ஸ் போன்ற வாகனங்களை எங்களை கேட்க கட்ட அனுமதிக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. மேலும் உடனடியாக ஆட்டோக்களை இயக்குவதற்கு மத்திய மாநில அரசுகளும் மாவட்ட நிர்வாகங்களும் எங்களுக்கு ஏற்பாடு செய்ய தர வேண்டும் என்பதே கேள்வி. மேலும் நாளைக்கே நாங்கள் வாகனத்தை இயக்க அனுமதித்தால் கூட காவல்துறை அவதான விதிக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே காவல்துறையினரும் அவதானத்தை கேட்காமல் குறைந்தது 6 மாத காலத்துக்கு எங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. மேலும் எங்கள் தொழிலாளர்களோட குடும்பங்கள் மிகவும் பசியும் பட்டினியும் நிலைமையில் இருக்கு. நலவாரியத்தால் இன்றைய வரைக்கும் அறிவிக்கப்பட்ட பணம் எங்கள் தொழிலாளர்களுக்கும் வந்து சேரவில்லை. மேலும் நலவாரியம் இல்லாத தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்கள் தொழிலாளர்கள் உடனடியாக நாளைக்கு ஆட்டோ தொழில் செய்வதற்கு இந்த மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதை கேட்கிறேன். மேலும் நாளை எங்கள் ஆட்டோக்களை ஓட்ட அனுமதித்தால் அரசு விதித்த விதிமுறைகளின்படி கிருமி நாசினி, முகக்கவசம் போன்றவற்றை நாங்களும் அணிந்து வருகிற பயணிகளுக்கு முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே எங்கள் அந்த பயணிகளை எங்கள் வாகனங்களில் ஏற்றிச் செல்வோம். மேலும் அவர்கள் விதித்த 2 நபர்கள் என்றால் என்ன விதி இருக்கிறாரோ அந்த விதிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் ஆட்டோக்களை ஓட்ட தயாராக இருக்கிறோம். அரசு விதித்த எந்த விதிக்கும் நாங்கள் உடன்பட தயாராக இருக்கிறோம் என்பதே. ஆகவே நாளையே நான் ஆட்டோ ஓட்ட அனுமதிக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. அனைத்து ஆட்டோ சங்க கூட்டமைப்பு தலைவர் சூர்யா பாலு மற்றும் நிர்வாகிகள் நெல்லை மாவட்டம்.